ஹாப்பி ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2BHK வில்லா வந்து நம்ம பார்க்க போறோம். முழுக்க முழுக்க செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு. ஒவ்வொரு வீடும் 1000 சதுரடி இடத்துல 900 சதுரடி வீடு. இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங். ஹேட்ச்பேக் எல்லாம் செடானே நீங்க ஸ்பேசியஸா. சார் வரவே இல்ல இந்த கன்னிவாக்கத்துல வந்து ஒரு 10-12 வீடு கிட்ட பார்த்தேன். இதெல்லாம் சோல்ட் அவுட்டா? ஆமா நம்ம ப்ராஜெக்ட் தான். ஹாப்பி ஹோம் ப்ராஜெக்ட் எல்லாம் அதுதான். நம்மளது தான். சோல்ட் அவுட் சார் எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சோல்ட் அவுட். ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 6 வீடு கட்டிப்போம். அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணது. அதுவும் சோல்ட் அவுட். ஆமா அதுவும் சோல்ட். இது ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட். இது மொத்தம் 3 வீடு சார். இது அரௌண்ட் 50 லேக்ஸ் கேக்குறாங்க, 60 லேக்ஸ் கேக்குறாங்க, 70 லேக்ஸ் கேக்குறாங்க. எந்த செட்டப்ல கேட்டாலும் எங்ககிட்ட வீடு இருக்கும். கம்பி வச்சு பூசி இருக்கும். இது எதுக்காகனா நாளைக்கு மாடி கட்டும் போது அவங்க தட்டி எடுத்துட்டு அந்த ராடோட சேர்த்துட்டு இந்த படி அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். இதுக்கு மேல 2 ஃப்ளோர் கட்டினாலும் தாங்குற அளவுக்கு பில்டிங் பக்காவான ஃப்ரேம்ல. இதுவும் காலம் பாத்தீங்கன்னா மாடியில தட்டி எடுத்துட்டு மேல ரேஸ் பண்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு 2 அடி தான் வளர்த்துருக்கோம். ஏன்னா இது தின்ன மாதிரி வச்சு உட்காந்துக்கலாம். ஒரு DTCP அப்ரூவ்ட் லேஅவுட் ப்ராப்பர்ட்டி. இது இது லாஸ்ட் ஓனர் நாங்க தான். எங்க பேர்ல தான் டாக்குமெண்ட் சேல் டீட்ல இருக்கு. அடுத்தது பட்டாவும் எங்க பேர்ல இருக்கு. லோன் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஓகே ஆகும். எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு ஈஸியா லோன் கிடைக்கும். இந்த வீட்டோட வேலை ஹாய் ஹலோ பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் வியூவர்ஸ், நான் தான் உங்க ஹோஸ்ட். இது நம்ம சேனல் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரியிலிருந்து நெல்லிக்குப்பம் ரோடு வந்தீங்கன்னா காயிரம்பேடு. காயிரம்பேடு அடுத்து இருக்கிற கன்னிவாக்கத்துக்கு உள்ள ஒரு 1 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம ஹாப்பி ஹோம்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குங்க. வெயிட் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆல்ரெடி நம்ம ஹாப்பி ஹோம்ஸ்ல ஒரு 3BHK டூப்ளெக்ஸ் வில்லா வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அதே சேம் ப்ராஜெக்ட் தான். ஹாப்பி ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2BHK வில்லா வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அருள்மொழி சேனல் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஜெனியூனான எஃபர்ட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட லேண்டு வில்லா இன்னும் எல்லா விதமான பிசினஸ் என்கொயரிஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹாப்பி ஹோம்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பரேட்டர் மிஸ்டர் அருள்மொழிச்செல்வன் தான் இருக்காரு. ஆல்ரெடி நீங்க அந்த வீடியோல பாத்துருக்கீங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த கன்னிவாக்கம் ப்ராஜெக்ட், இந்த ஹாப்பி ஹோம்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து 2BHK ப்ராஜெக்ட். ஓகே. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா நம்ம கூடாஞ்சேரி டு திருப்பூர் ரோட்ல காயிரம்பேடுக்கு அடுத்த கன்னிவாக்கம். அந்த கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா 1.1 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே சார். இது ஒரு சவுத் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஒவ்வொரு வீடும் வாங்க பாத்துட்டே போலாம். ஒவ்வொரு வீடும் 1000 சதுரடி இடத்துல 900 சதுரடி வீடு. 900 சதுரடி. ஆமா ஆமா ஆமா. ஹாப்பி ஹோம் ப்ராஜெக்ட் எல்லாம் அதுதான். நம்மளது தான். சோல்ட் அவுட் சார் எல்லாமே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சோல்ட் அவுட். இப்ப இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 6 வீடு கட்டிருப்போம். அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணது. அதுவும் சோல்ட் அவுட். ஆமா அதுவும் சோல்ட் அவுட். இது ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட். இது ஓகே. ஆமா. இது மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி சார்? எத்தனை? இது மொத்தம் 3 வீடு சார். இது ஓகே சார். 3 வீடு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டு கொடுத்துருக்கோம். டீ கூட்டு வராம டீ மெயின்டர் எப்பவுமே டீ கூட்டு. ஆமா மெயின் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டு கொடுத்துருக்கோம். இது நல்ல ஒரு பக்காவான ஹால் சார். 12x16 சைஸ்ல ஹால். 2x4 டைல்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவ ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு ஸ்பேசர் எல்லாம் வச்சு பக்காவ ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இதுவும் நல்ல வந்து உங்களுக்கு லைட்டிங் வெண்டிலேஷன் நல்ல வெளிச்சம் இருக்கு சார். உங்களுக்கு 3x4ல 2 விண்டோ. லைட் ஆஃப் பண்ணியே கட்டணும் பாருங்க. லைட் ஆஃப் கூட தான் இருக்கும். நல்ல வெளிச்சமா தான் இருக்கும். வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லாத இடம் சார். ஆமா அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு சின்ன வாஷிங் மிஷின் ஹால்லே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தண்ணி எப்படி சார் இங்க? தண்ணிலாம் எக்ஸலண்டா இருக்கும் சார். இங்கெல்லாம் 15 அடியிலே தண்ணி வந்துருச்சு. 15 அடியிலே தண்ணி. ஆமா 120 அடிக்கு மேல எங்களால போர் போடவே முடியல. 4.5 போர் கொடுத்துருக்கோம். தண்ணிக்கும் காத்துக்கும் பஞ்சம் இல்லாத இடம். இது ஒரு பெட்ரூம். இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கும். இங்கே ஒரு அட்டாச். ஆமா சார். இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இது வெஸ்டர்ன் கிளாஸ். வெஸ்டர்ன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டேங்க் இருக்கு, ஹெல்த் ஃபாஸ்ட் இருக்கு. உங்க டேப்பும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த பாத்ரூம் மட்டும் தனியா உங்களுக்கு செட் அப் பண்ணிக்கலாம். நீங்க இது நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்ரூம் சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த பாத்ரூம் மட்டும் தான் தனி வராது. இடத்துக்குலாம் சர்வீஸ் வந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒரு கட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த இடத்துல ஒரு வாஷ் பேசன் உள்ள ஒன்று கொடுத்துருக்கோம். காம்பாக்டா உங்களுக்கு. சூப்பர் சார்.
இங்க சோப் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் பார்க்க கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் கேட்டிங் சொல்லியிருக்கேன். பெட்ரூம் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் டோர், பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா டபுள்யூபிசி டோர். டபுள்யூபிசி டோர் இங்கேயும் வந்து ஒரு ஜன்னல் வச்சிருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார், இது யூபிபிசி கொடுத்துருக்கோம். நீங்க திறக்கும் போது வெளியில கார் பார்க்கிங் வரும்போது அவங்க இடிக்க கூடாதுன்றதுக்காக இது மட்டும் யூபிபிசி. மீதி எல்லாம் வீட்டுல மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா டீ குட்ல உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கோம், விண்டோ கொடுத்துருக்கோம். இது வாங்க சார், இது பாருங்க. இது ஒரு 9x12 இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. இது ஒரு 4x4 ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், நல்ல வெளிச்சமா. இது ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும். இது ஒரு காம்பாக்டான ஹவுஸ், லக்ஸுரியான ஹவுஸ் கிடையாது, காம்பாக்டான ஹவுஸ். இது உங்களுக்கு 1000 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். ஏன்னா எல்லா செக்டர்லையும் நமக்கு கேட்குறாங்க வீடு, அரௌண்ட் 50 lakhs கேட்குறாங்க, 60 lakhs கேட்குறாங்க, 70 lakhs கேட்குறாங்க. எந்த செட்டப்பில் கேட்டாலும் எங்ககிட்ட வீடு இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். இது இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஃப்ளஷ் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்டாக் பார் கொடுத்துருக்கோம். வால் மிச்சர் பார்த்தீங்கன்னா பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியர் தான். கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட் கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வீட்லயும் வால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி கம்ப்ளீட்டா ரெண்டு கோட்டு கொடுத்துட்டு சீலிங்க்கும் பட்டி பார்த்துருக்கோம். எம்எஸ்என் ரெண்டு கோட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சிமெண்ட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான், எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு. ஓகே, அவுட்டர் வால்ல 9 inches வால், இன்னர் வால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 inch வால். ஓகே, அதை மாதிரி செட் பண்ணிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7x11. அதனால இந்த 1000 சதுர அடி இடத்துல இது ஒரு பக்காவான கிச்சன். 2 அடி உயரத்துக்கு மேல உங்களுக்கு பிளாக் கிளாஸ் கொடுத்து அது பாத்தீங்கன்னா மேல பீடிங் செட் பண்ணி கதவு செட் பண்ணிருக்கோம். டேப் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீட்டுல இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன். 3 டேப் இருக்கும். ஒன்னு வந்து டைரக்டா டேங்க்ல ஏறி டேங்க்ல இருந்து வர தண்ணி. இந்த டேப் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா எர்த்ல இருந்து நேரம் உங்களுக்கு வர தண்ணி, எர்த்ல இருந்து நேரம் செட் பண்ணிருக்கோம். சில பேர் வந்து இந்த தண்ணியை குடிக்க மாட்டோம், சமையல் பண்ண மாட்டோம், நாங்க டைரக்ட் வாட்டர் யூஸ் பண்றோம். உங்களுக்கு இதை நாம ஆப்ரேட் பண்ணா மோட்டர் போடும்போது மட்டும் டைரக்டா எர்த்ல இருந்து வந்து கொட்டும். இது 6x6 பாயிண்ட். ஆமா, வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூபிஎஸ்க்கும் வயரிங் செட் பண்ணிருக்கோம், சிசிடிவிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க உடச்சி எடுக்க கூடாது, ஒவ்வொருத்தையும் அந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம். கிச்சன்ல செல்ஃபியா பாத்தீங்கன்னா 2 செல்ஃப், ஒன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பக்கா வச்சுக்கலாம். அந்த செட்டப்ல பண்ணிருக்கோம். மோட்டர் வந்து வெளியே இருக்கு, மோட்டர் வெளியில இருக்கு சார். ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா 4 inch போர் எடுத்திருக்கோம், 130 அடி ஒவ்வொரு வீட்டுக்கும் போர். ஆமா ஆமா, 15 அடி தண்ணி சார், அதுக்கு மேல தண்ணி போரே போட முடியல, அவ்வளவு பிரஷர். 130 அடி எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் பெஸ்ட் அண்ட் பிராண்ட்ல 1 HP ஜெட் பம்ப் மோட்டர் போட்டு சூப்பர் நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. என்ன சார், இபி ஃபேசிங்? ஆமா, இபிக்கு எல்லாம் பாட்டு இங்கே உங்களுக்கு பாக்ஸ் செட் பண்ணி கொடுத்துறோம். வாஷிங் மிஷினுக்கு வெளியில ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம், உள்ள ஒரு பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க செட் பண்ணிக்கலாம். மொட்டை மாடி பாக்கலாமா? ஆ பாக்கலாம் சார், வாங்க. பில்டிங் கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் சார். ஓகே, சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா கைப்பிடி எல்லாம் செங்கல் கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல மட்டும் ராடு கொடுத்து கம்பி வச்சு பூசி இருக்கோம். இது எதுக்காகனா, நாளைக்கு மாடி கட்டும் போது அவங்க தட்டி எடுத்துட்டு அந்த ராடோட சேர்த்துட்டு இந்த படி அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். இதுக்கு மேல 2 ஃப்ளோர் கட்டினாலும் தாங்குற அளவுக்கு பில்டிங் பக்காவான ஃப்ரேம்ல இதோட ஃபவுண
தான் வளர்த்துருக்கோம். ஏன்னா இது ஒரு தின்ன மாதிரி வச்சு உட்காந்துக்கலாம். ஆமாம், அது மாதிரி வச்சுருக்கோம். மொட்டை மாடி கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 உயரும், 750 லிட்டர். ஆமாம், 750 லிட்டர் நமக்கு சின்டெக்ஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சூப்பர். மேலே ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஓகே. மாடியில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா தேவைப்படுறது. மாடியில் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். மாடியில் ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னா அப்படியே இங்கேயே கை கழுவிக்கலாம். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இங்கேயே கை கழுவிக்கலாம். தரையை நம்ம அந்த வெதரிங் கோர்ஸ், கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு எல்லாமே போட்டு அந்த பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டுருக்கோம். ஓகே. இது மாடியில் துணி காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் கம்பி முதற்கொண்டு உங்களுக்கு பந்தல் வளையம் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். சார், இந்த மூணு வீடுமே, மூணு யூனிட்டுமே ஒரே மாதிரி டைப்? ஆமாங்க, ஏன்னா மூணு வீடுமே 1000 சதுரடி இடம் தான். ஓகே. ஒவ்வொரு வீடுமே 20 அடிக்கு 50 அடி. ஓகே சார். அப்போ மூணு வீடுமே ஒரே டைப்பில் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன? இந்த வீட்டோட விலை 48 லட்சம் சார். 48 லட்சம். இது போக 3PSEB கனெக்ஷனும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் தனி. இது இன்னுடைய ரேட்டு தான். ஓகே. கொஞ்ச நாள் போச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு, இப்போ 2 மாசம் 3 மாசத்துக்கு பொறுத்து கேட்டாங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அவைலபிள் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அன்னைய ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் சார். சார், மற்ற இந்த டிடிசிபி அப்ரூவ்டு? ஆமாம் சார், இது டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட். இது சங்கமித்ரா அவென்யூ ஃபேஸ் 1 அப்படின்ற ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் ப்ராப்பர்ட்டி இது. இது இது லாஸ்ட் ஓனர் நாங்கள் தான். எங்கள் பேரில் தான் டாக்குமெண்ட் சேல் டீட்ல இருக்கு. ஓகே. அடுத்தது பட்டாவும் எங்கள் பேரில் இருக்கு. லோன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓகே ஆகும். எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். எங்களை கேட்டாலும் நாங்களும் லோன் ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை நீங்களே பேங்க் இருக்குது,
உங்களுக்கு பெரிய பரவல் இருக்குன்னா நீங்க ஓகே பண்ணாலும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்களே கூட ப்ரொசீட் பண்ணலாம். சார் எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் கிடைக்கும் சார்? சார் 80% ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வரைக்கும் லோன் கிடைக்கும் சார். 80% ப்ரொஃபைல். ஆமா ப்ரொஃபைல், அவங்க சிபில் என்ட்ரி எல்லாமே. லோன் வேணும்னா எங்க கிட்ட உட்காருங்க, நம்ம உட்காந்து கன்சல்ட் பண்ணி பேசுவோம். என்ன பெஸ்டா உங்களுக்கு பண்ண முடியும், லோன் ஏஜென்ட்டை நம்ம வரவேப்போம், உட்காந்து கலந்து பேசி உங்களுக்கு எது பெஸ்டா பண்ண முடியுமோ தாராளமா நாங்க செஞ்சு கொடுக்கலாம். சரி ஓகே சார், இப்போ நம்ம வியூஸ்க்கு இவ்வளவு நேரம் பார்த்த வியூஸ்க்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்க சார், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். வித் பிளஷர்மா. தேங்க்யூ சோ மச் சார். பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நாங்க லிங்க் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பாத்துட்டு நீங்க வாங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா மத்த டீடைல்ஸ் எதா இருந்தாலும் சார் உங்களுக்கு வந்து போன்லயே சொல்லுவாரு. போன்ல சொல்றது நீங்க ஒரு தடவை பாத்துருங்க, ஏன்னா நம்ம வந்து எக்ஸாகரேட் பண்ணி எந்த லொகேஷன் நம்ம சொல்லல, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கோம். நேரா வாங்க, ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 3BHK அந்த டூப்ளெக்ஸ் இல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்க. 3BHK வேணும்ன்றவங்க அந்த வீடியோவை பாருங்க, 2BHK வேணும்ன்றவங்க இந்த வீடியோவை பாருங்க. எதா இருந்தாலும் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நம்பர் எல்லாமே இருக்கு, கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் தஸ் பை.